அனைவருக்கும் வணக்கம். சின்ன சின்ன கதைகளை உங்க கூட பகிர்ந்துட்டு வந்துட்டுருக்கேன். நிறைய நல்ல கருத்துக்களையும் நல்ல பழக்க வழக்கங்களை பற்றியும் இந்த குட்டி கதைகள் மூலமாக தெரிஞ்சுக்க முடியுது இல்லையா? இன்னைக்கு அப்படி ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கதையை கேட்கலாம் வாங்க. கதையின் பெயர் இதுவும் கடந்து போகும். ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு விவசாயி வாழ்ந்துட்டு இருக்காரு. அவரு ரொம்பவே நேர்மையானவர், அதே மாதிரி கடுமையான உழைப்பாளையும் கூட. அவருக்கு அவருடைய மனைவி மற்றும் ஒரு மகன். அப்புறம் அவர்கிட்ட ஒரே ஒரு குதிரை இருக்கு. விவசாயத்துக்கு அந்த குதிரையை பயன்படுத்திப்பாரு. அதன் மூலமா அவருக்கு வர கொஞ்சம் பைசாவை வச்சு வாழ்ந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா இருந்தாரு. யார் அவர்கிட்ட வந்து உதவின்னு கேட்டாலும் உடனே செஞ்சிருவாரு. இந்த மாதிரி அவருடைய வாழ்க்கை ரொம்பவே நல்லா போயிட்டு இருந்தது. ஒரு நாள் காலையில தூங்கி எழுந்திருச்சுட்டு வந்து பார்த்தா குதிரை இருந்த இடத்துல அந்த குதிரைய காணும். ஐயோ, குதிரை எங்க போச்சுன்னு சுத்தியும் முத்தியும் தேடுறாரு. ரொம்ப தூரம் போய் குதிரையினுடைய பேரை சொல்லி சொல்லி கூப்பிடுறாரு. ஆனா அந்த குதிரை அவருக்கு கிடைக்கவே இல்லை. ஐயோ, இப்ப என்ன செய்யறது? விவசாயத்தை இப்போ அந்த குதிரை இல்லாம நம்ம எப்படி செய்யறது அப்படின்னு ரொம்பவே சோர்ந்து உட்கார்றாரு. அப்புறம் சரி, ஒரு முடிவெடுக்கிறாரு. இப்ப குதிரை இல்லைன்னு ஆயிடுச்சு, இனிமே தன் கையே தான் தனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தானே உழைக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனாலும் அவருடைய கஷ்டம் இன்னும் அதிகமாயிட்டே தான் போகுது. இந்த செய்தி அந்த கிராமம் முழுக்க பரவுது. கிராமத்துல இருக்கிற ஜனங்க எல்லாரும் கூடி வந்து, என்னப்பா இது, உன்னுடைய குதிரை தொலைஞ்சு போயிடுச்சாமே, அது காட்டுக்குள்ள ஓடிடுச்சாமே, உன்னுடைய நிலைமைய பார்த்தா ரொம்ப பரிதாபமா இருக்குப்பா, நீ எங்களுக்கெல்லாம் எவ்வளவு உதவி செஞ்சிருக்க, இப்போ நாங்க உனக்கு உதவி செய்யறோம், நாங்க எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா பணம் தரோம், அது எல்லாத்தையும் நீ அப்புறமா திருப்பி தந்தா போதும், ஒரு கடனை வாங்கிக்க, ஏன் இந்த பைசாவை வச்சு நீ ஒரு புது குதிரையே வாங்கிடலாம்ல அப்படின்னு ஒரு யோசனைய சொல்றாங்க. இத கேக்குற அந்த விவசாயி கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு ஒரு பதில சொல்றாரு. அது என்னன்னா, வேண்டாம், இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்றாரு. கூடியிருந்த ஜனங்களுக்கு, என்னப்பா நீ தேடி வந்து உதவி செய்யறோங்கிறோம், வேண்டாம் இதுவும் கடந்து போகும்னு சொல்றியே அப்படின்னு சொல்லிட்டு, என்னமோ போ அப்படின்னு சொல்லி அவங்களும் திரும்பி போயிடுறாங்க. கொஞ்ச நாள் ஆகுது. அவரு கஷ்டப்படுறாரே தவிர யார்கிட்டையும் கடன் வாங்காம ரொம்பவே தானா உழைச்சிட்டே வராரு. திடீர்னு ஒரு நாள் அதே மாதிரி நைட்டு தூங்கிட்டு காலையில எழுந்திருச்சு வந்து பார்த்தா ஒரு குதிரையோட மூணு குதிரை சேர்ந்து நாலு குதிரையா அவர் வீட்டு முன்னாடி நிக்குது. என்னடா இது, காட்டுக்குள்ள ஓடி போன நம்ப குதிரை இன்னும் மூணு குதிரையோட சேர்ந்து வந்திருக்கு அப்படின்னு அவருக்கு ஒரே ஆச்சரியம் சந்தோஷம். அந்த நான்கு குதிரைகளையும் வச்சுட்டு அவருடைய விவசாயத்தை ரொம்பவே சந்தோஷமா செஞ்சிட்டு இருக்காரு. அதனால அவருக்கு நிறைய பலன்களும் கிடைக்குது, நிறைய சம்பாதிக்கவும் ஆரம்பிக்கிறாரு. அந்த கிராமத்திலேயே ஒரு பெரிய ஆளாவும் முன்னேறி வந்துடுறாரு. இந்த செய்தியும் இப்ப கிராமம் முழுக்க பரவ ஆரம்பிக்குது. கிராமத்துல இருக்கிற ஜனங்க எல்லாம் மறுபடியும் அவர் வீட்டு வாசல்ல கூடி வந்து நிக்கிறாங்க. என்னப்பா இது, உனக்கு நாலு குதிரை கிடைச்சிருச்சாமே, அதை வச்சு நீ பெரிய ஆளாயிட்டியே, பெரிய ஆளுப்பா நீனு, இது நம்ம கிராமத்துக்கே ஒரு பெரிய விஷயம், நீ நம்ம கிராமத்திலேயே ஒரு எடுத்துக்காட்டாவல்ல இருக்க, அதனால நாங்க என்ன முடிவு பண்ணியிருக்கோம்னா, நாங்க எல்லாரும் சேர்ந்து உனக்கு ஒரு பாராட்டு விழா நடத்த போறோம், நீ கண்டிப்பா வந்து கலந்துக்கணும் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. இதையும் கேட்டுட்டு அந்த விவசாயி அதே பதில கொடுக்கறாரு, வேண்டாம் இதுவும் கடந்து போகும் அப்படின்னு. இந்த கிராமத்து ஜனங்களுக்கெல்லாம் ஒண்ணுமே புரியல. சில பேர் ரொம்ப கோபமும் படுறாங்க, என்னப்பா நீ அன்னைக்கு வந்து உதவி செய்யறோம்னாலும் வேண்டாம் இதுவும் கடந்து போகும்னு, இன்னைக்கு பாராட்டு விழா நடத்துறோம் வா அப்படின்னாலும் அதே பதில சொல்ற, ஏன் இப்படி பண்ற அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த விவசாயி பேச ஆரம்பிக்கிறாரு, வாழ்க்கையில இன்பமோ துன்பமோ ரெண்டுத்திலையும் நான் வந்து என்னுடைய சுயத்தை இழக்க விரும்பல,
ரெண்டுத்தையும் எப்போதுமே நான் சரிசமமாக தான் பார்ப்பேன். அன்னைக்கு எனக்கு சோகம் வந்தபோது நீங்கள்லாம் எனக்கு கடனாக தரேன் அப்படின்னு சொன்ன தொகையை நான் வாங்கியிருந்தா இன்னைக்கு வரைக்கும் நான் கடனாளியாக தான் இருப்பேன். அதே மாதிரி இன்னைக்கு நான் சந்தோஷமாக இருக்கும்போது எனக்கு பாராட்டு விழா ஒன்று நடத்துகிறேங்கிறீங்க. அப்படி ஒன்றும் நான் பெருசாக செஞ்ச மாதிரி எனக்கு தோணலையே, இது ஒன்றும் பெரிய விஷயமும் இல்லையே, இந்த மாதிரி உழைச்சா யார் வேணும்னாலும் உயர்ந்திடலாம், அதனால இதுவும் என்னைக்காவது மாறும் அப்படிங்கிற எண்ணத்தினால தான் இதுவும் கடந்து போகும்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதோட இந்த கதை முடியுது. இந்த கதையிலிருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களை பார்க்கலாம். சோகமோ சந்தோஷமோ எதுவுமே நிரந்தரம் கிடையாது. இன்னைக்கு சோகமாக இருக்கிறவன் நாளைக்கே சந்தோஷமாக துள்ளி குதிக்கலாம். அதே மாதிரி இன்னைக்கு சந்தோஷமாக இருக்கிறவன் நாளைக்கே சோகத்திலையும் முழுகலாம். அதனால ரெண்டையும் சரிசமமாக என்றைக்குமே நம்ம பார்க்க கற்றுக்கணும். அந்த மாதிரி இல்லைன்னா பல தப்பான முடிவுகளை நாம் எடுக்க நேரிடும். அதனால சந்தோஷமோ துக்கமோ இதுவும் கடந்து போகும்னு வாழ்றவங்களுக்கு என்றைக்குமே வெற்றி நிச்சயம்தான். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கிட்டையும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. அடுத்த பதிவில் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான குட்டி கதையோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ். நன்றி. வணக்கம். Thank you.